வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன் வித் மீ மிஸ்டர் அர்ஜுனே. நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே என்னோடய இன்ஸ்டாகிரி கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னைக்கு சர்வைவரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நேத்தினா நடுநிலையா இல்லை, நிறைய ஒன் சைடாக வந்து சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு ஃபேவராக பேசியிருந்தேன், நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. உங்களோட கருத்துக்களை நான் வந்து மனதார ஏற்றுக்கிட்டு அதுக்கான பதிலை இந்த ஷோவோடைய கடைசியில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த பதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் இன்னைக்கு சர்வைவர்ல நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சர்வைவர். இன்னைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்து இருக்கிறதுனால ஓட்டிங்ல விஜய் அண்ட் இனிகோக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நாராயணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் ஒன்னு வந்து கேன்சல் த ஓட்டா, இன்னொன்னு எங்க ரெண்டு பேர் ஓட்டுமே அவங்க கைக்கு ஜீரோ. இப்போ அவங்கள வந்து நாங்க பண்ண போறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. தனிப்பட்ட கருத்து என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இனிகோ அம்சத் இவங்க ரெண்டு பேருமே நேற்று நடந்த பஞ்சாயத்தை இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. ட்ரைபல் கவுன்சிலே நீங்க சொல்லிருக்கீங்க பிரதர், கரெக்டர் வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க, டெஃபினிஷன் நீங்க கொடுத்துக்கோங்க பிரதர். ஆமாங்க இனிகோ, நீங்க கரெக்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணது கேமரால பதிவா இருக்குன்னு ஒரு பக்கம் அம்சத் சொல்ல, இன்னொரு பக்கம் நீங்க ஐஷோ பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லையா எங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு இனிகோவும் சொல்லிட்டு இருந்தாரு. வந்து அங்க செட் ஆகாம இருக்கும்போது இவங்களை பத்தியே சொல்லிருக்கீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் எனக்கும் ஐஸ்வர்யா செட் ஆகலங்கிற வார்த்தை நான் எங்கேயுமே சொல்லல. நீங்க காட்டுங்க பிரதர். அம்சத் ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க பாருங்க, படபடன்னு ஆகுது பாருங்க, உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. பேசுறதுக்கு பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்க ஆளுங்க வரட்டும், அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இனிகோ. இப்போ கான்வர்சேஷன் எதை பத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அம்சத் நேத்திய ஐஷு பத்தி சொன்னதா இனிகோ ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, சோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் இப்ப பிரீஃபா போயிட்டு இருக்கு. என்ன மீனிங் யூஸ் பண்ணா எனக்கு தெரியாது. ஆமா அது எனக்கு தெரியாது, நானும் சொல்றேன். அது அவங்க தான் தெரியல என்ன எக்ஸாக்ட்லி சொன்னால கொஞ்சம் ஹீட்டட் ஆயிடுச்சு. சரண எலிமினேட் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டது காரணமே காடர்களும் வேடர்களும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்சத் சொல்ல. என்ன வந்து ஒரு ஸ்பாட் லைட்ல போட்டு அந்த டிஸ்கஷன் வந்தப்போ இவர்கள் வேடர்களும் பிரிஞ்சிருக்க கூடாது, நம்ம கொம்பர்கள் எல்லாம் ஆடணும், எலும்னா சத்தியம். நீயா நானாவே மிஞ்சிற அளவுக்கு ஒரு பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. நான் சொல்லவே இல்லை, நீங்க சொன்னதே இல்லைன்னு சொல்லும் போது அப்புறம் எப்படி விக்ராந்தி அண்டையும் பேசும்போது விக்ராந்த் வச்சு கேட்க முடியாது. வந்து ஐஸ்வர்யா மட்டும் பேசல, நாராயணையும் பேசிருக்கேன். ஆரம்பிச்சு சரண் போட்டு போடணும்னு சொல்லி சொன்னேன். ஆமா நான் அதை ஒத்துக்கிறேன். மறுபடியும் பாயிண்ட் வரட்டும் பேசிக்கலாங்கிற மாதிரி எங்க டீம் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டாரு இனிகோ. வருவாங்க வந்தப்புறம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணு. இந்த மாதிரி என்ன மனசு கஷ்டப்படுத்திக்கா, பெரியவங்களா இருக்காங்க சொல்ல வேண்டாம் சொல்ல வேணாம் பாத்து எவ்வளவு நேரம் நிக்கிறேன். இப்போ அழுத, நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னா நிறைய இருக்கும். ஒரு விஷயங்களை நம்ம போய் வீட்டுல பயன்படுத்த மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இது பலர் பார்க்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ. சோ அதுலயும் நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்துதான் பயன்படுத்தணும். சோ இனிகோக்கு வரலன்றது பரவாயில்ல, ஆனா அதை நீங்க வந்து சரின்னு பேசுறதை எங்களால ஏத்துக்க முடியல. இது சொல்லுவோமா, இது என்ன இது பண்றது? இன்னைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்துல இனிகோவை தான் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓட்டுறது தான் போடுறோம். ஆனா அஞ்சு ஓட்டம் எதிர்பார்த்துக்கான நேரம் வந்துருச்சு. என்ன விஜய், இம்யூனிட்டி எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, எப்படி செக்யூரா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் கேட்டாரு. செக்யூர் ஃபீலிங் இருக்குது சார், ரொம்ப செக்யூர் ஃபீலிங் சார். தனியாளு தனியாளு எல்லாரும் தனியாளு தான், அதுதான் உண்மை. தீமைதான் வெல்லும் அப்படிங்கிற சாங்ல இருந்து சாங் பிரச்சனைன்றது இங்க ட்ரைப்ஸ்குள்ள போயிட்டு இருக்கு. சோ நேத்து நடந்த இந்த பாட்டு பிரச்சனை இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் கேட்டாரு. பாட்டு பிரச்சனை கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு. மூன்றாம் உலகத்துல பாடிருந்தாங்க, நானே அந்த ஃபீல்ல இருந்து உங்களுக்கு தெரியும். நினைச்சது
விஜி, இப்போ ரெண்டு பேருக்கு காமனாக நடுவில் நீங்கள் தான் உட்காந்துருக்கிறீங்க, ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு அர்ஜுன் சார் கேட்டார். ஆனால் நல்ல ஆள்கிட்ட போய் கேட்டீங்க போங்க. என்ன சொல்கிறீங்க? ரெண்டு பேருக்குமே அந்த மிஸ்கம்யூனிகேஷன் தான் கஷ்டமா இருக்குன்றது அவரோட இவங்களுக்கு தப்பா. சரி விஜி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகு மிஸ்கம்யூனிகேஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மிஸ்கம்யூனிகேஷனா இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸா? நாங்க மாத்தி ஐஸ்வர்யாக்கு போவோம். ஆஃப் கேமரால நந்தா சரணுக்கு ஓட் போடலாம்னு சொல்லிட்டு, ஆன் கேமரால இல்ல நான் சரணுக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த கன்ஃபியூஷன்ல நாங்க வந்து ஐஸ்வர்யாக்கு போட்டுட்டோம்னு விஜய் சொன்னாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி விஜி, நீங்களும் என்ன சொன்னீங்க, நாங்க வந்து உங்களுக்கு போட மாட்டோம் சரணுக்கு தான் போடுவோம்னு சொன்னீங்க இல்லையா, ஆனா ட்ரைபல் பஞ்சாயத்துல வந்து ஏன் மாத்தி போட்டீங்க? அப்போ நீங்க எடுத்தா அவசரத்துக்கு வந்து முடிவு உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுப்பீங்க, ஆனா மத்தவங்க எடுக்க கூடாது இல்லையா? ஆர்டர்கள்லாம் இருக்கும்போது ஐஸ்வர்யா அண்ட் சரண் இங்க இருந்தாங்க, இருங்கக்கா ஏதோ வொர்க் அவுட் ஆகுது அந்த மாதிரி சொன்னா போட்ல போனாங்க, பார்த்து சிரிக்கவும் செஞ்சாங்க. ஃப்ரெண்ட் இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு அதெல்லாம் போய் காலில் விழுந்துடுவேன்க்கா அப்படின்னு. இப்போ ஐஷு அண்ட் சரண் இவங்களுக்குள்ள ஒரு வேவ் ஓடிக்கிட்டு இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தாங்க, அவங்களுமே அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க மூன்றாம் உலகத்தில். அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்ககிட்ட பர்சனலாக பேசின ஒரு விஷயத்த பப்ளிக்காக சொல்றீங்க பார்த்தீங்களா, உங்க லாபத்துக்காக லவ் பண்ணலான்னு இருக்கேன்ற மாதிரி தான் அவன் பேசினான். ஷோக்காக உனக்கு யாரையாவது லவ் பண்ணுனா லவ் பண்ணேன், பட் மர்ஜ் ஆனப்புறம் வந்து பார்க்கும்போது சரணோட இன்டென்ஷன் அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்லல. இவர் பயங்கர லவ்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன், பட் உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல. ஏமா விஜி, இதைத்தானே ஐஷுவும் சொன்னாங்க, அவங்க சொன்னதையே கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் தூவி மாத்தி சொல்லிட்டு இப்படி சப்ப கட்டு கட்டுறீங்க. யூ கைஸ் வேர் வெரி நார்மல் அதை சொன்ன அப்படி பேசினார் இல்ல சார், அதுதான் ஒரு கிளாரிஃபிகேஷன். இல்ல இல்ல சும்மா கேக்க, அம்ஜத் என்கிட்ட சொன்னாங்க, அதான் கேட்டு நீங்க அழுதீங்களா என்ன அர்ஜுன் சார்? இப்ப கேக்குறது உங்களோட கேள்வியா இல்ல சர்வைவர் டீமோட கேள்வியா? ஏன்னா ஐஷு பேச வராங்க, அதையும் தாண்டி கேள்வி கேட்கறதுல குறியா இருக்கீங்களா, அதனால கேட்டேன். அழலாம் இல்ல சார், இட்ஸ் எ லிட்டில் டிஸ்டர்ப்டா இருந்தேன். சரண் வந்து பேசியோ நடந்தது கடையவே கிடையாது. இனிகோ இதுல உங்களோட ஒபினியன் என்னன்னு அர்ஜுன் சார் கேட்க, ஐஸ்வர்யா அழுதுட்டு இருந்தாங்களா, தப்பா நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. பேசுறாங்களே தவிர சரண்க்கு அகைன்ஸ்டா பேசல. நானும் நிறைய விஷயம் ஆஃப் கேமரா நடந்தது சொல்லலாம் சார். இந்த இடத்துல ஆஃப் கேமரா நடந்தது சொன்னா அசிங்கம் ஆயிடும் ஐஷு சொல்ல, ரொம்ப அசிங்கம் ஆயிடும். ஒரு பொண்ணு முன்னாடி பொண்ணு பத்தி எப்படி பேசணும் அது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து லக்ஷ்மி பிரியாவை வந்து நம்ம வந்து ஏ ஃப்ரேம்ல, இந்த இடத்துல ஐஷு எல்பி பத்தின ஒரு பழைய கதையை உள்ள கொண்டு வர, செஞ்சு ஏ ஃப்ரேம்ல அவங்க கஷ்டப்பட்டு ஏத்தி விட்டேன்னு சொன்னேன். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க? இது எதையோ ஒன்னு பேசிக்கு எதையோ ஒன்னு எழுக்க கூடாது. எதையோ பேசல ப்ரோ, நீங்க எப்படி ஆஃப் கேமரால நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அதே அவங்களும் ஃபாலோயிங். அதான் அவங்க தூக்கி விடுறதுக்கு போது கஷ்டமா இருந்தது. ஏடிஸ் பத்தி மேக்ஸிமம் வி ஷட் நாட் அவாய்ட் டாக்கிங். இவர திருநெல்வேலி சார், அங்க லோக்கல் ஸ்லாங் னு ஒன்னு இருக்கு, மத்தவங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அதை மறுத்து பேசுறவங்களா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்க கிட்ட போய் சரிசமமா உட்காந்து பேசி பாப்பீங்களா? கிடையவே கிடையாது. யாராவது இன்னொரு மூணாவது பர்சன் முன்னாடி உட்கார வச்சு பேசினாதான் இதுக்கான நியாயம் கிடைக்கும்னு யாராவது மூணாவது ஆள் இருக்கும்போது தான் அதை வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் ஐஷுவால இந்த விஷயத்த விக்ராந்த் கிட்டயோ இல்ல இனிகோ கிட்டயோ டைரக்டா போய் பேசணும்னா எந்த ஒரு பதிலும் சரியா கிடைக்காது. அதனால அர்ஜுன் சார் முன்னாடி பேசணும்னா இது ஒரு பதில் சரியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா என்ன, இங்க மொத்த க்ரூவுமே ஆப்போசிட்டா தானே இருக்கு இவங்களுக்கு. இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ண முடியும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மட்டும் தான் சொல்லி அங்க எண்ட் ஆயிடுச்சு. சிகர் ஆச்சு அந்த கரெக்டர் சொன்னது. அர்ஜுன் சார், ஆஃப் கேமரால எல்லாருமே லூஸ் டாக் பண்றாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் கார்னர் பண்றது சரியான ஐஷு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் ஐஷு?
கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, ஓபன் ஆயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நான் ஃபன் பண்ணுவேன் சார். இந்த டாபிக் ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஆயிடுச்சு, எல்லாரும் ஓபன் அப் ஆயிட்டாங்க, அவங்க அவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து முடிஞ்சிச்சு. அதனால இதை தோட விட்டுருங்க. ஸோ அம்ஜத் சார், நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ உண்மைன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியுதா? அர்ஜுன் சார், இவங்க விட்டாலும் நீங்க விட மாட்டீங்க போலயே, அந்த காதல இருக்க டாக் பேக்க தூக்கி போடுங்க, ஷோ சூப்பரா இருக்கும். நந்தா, நந்தாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்க இருக்குது, அதை நான் ட்ரைபல் கவுன்சில பேசியிருக்கேன். வந்துட்டு ஓட்டிங் வந்துட்டா அவங்க வந்து நாகரிகம் கருதி விரும்பினீங்கன்னா பேசுங்க, இல்லன்னா விட்டுருங்க. நான் காடகள் கூட தான் இருப்பேன், பிளே பண்ணலாம்னு சொன்னாரு. நானும் ரொம்ப நாளா இவங்களோட ஜெல்லாகலாம் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனா இவங்களுக்குள்ளதான் வின்னர் வரணும் அப்படிங்கறத இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்புறம் எப்படி சார் நான் இவங்களோட ஜெல்லாக முடியும் அப்படின்னு சொல்லி அம்ஜத் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து அம்ஜத் வந்து ஒரு சேஃப் பிளே பண்றாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ அதை வச்சு இந்த ரெண்டு பேர் டீமுக்குள்ளேயே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா அதை ரெண்டு டீமே அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டர். நாலு பேர் கூட பண்ணியாலும் அவங்களோட ஓபன் பிளான் சார், பாண்டிங் கிரியேட் பண்ணாலும் சரி ஓகே இப்படிதான் போக போகுது அப்படின்னா கோ அவுட் வித் எ குட் நேம் வித் எவ்ரிபடி. ஆட போங்கயா, உங்களுக்காகவே பஞ்சாயத்துல நிறைய நேரம் ஒதுக்கியாச்சு, அதனால எப்பயாவது ஓட்டு போட வாங்கன்னு சொல்லி அர்ஜுன் சார் கூப்பிட்டாரு. The scrolls. இன்னிக்கான ஓட்டிங்ல உங்களுக்கு கிடைச்ச ஸ்க்ரோல்ஸ் வச்சு நீங்க ஓட் போடலாம்னு சொன்னாரு. அத வச்சு நீங்க ஓட் போடலாம். தனக்கு கிடைச்ச ரெண்டு ஓட் பவரை போடுறதுக்காக போனாரு அம்ஜத். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது டபுள் ஓட் இன் அட்வான்டேஜ் சார். நீங்க ரெண்டு ஓட் போட்டு சாரி பிரதர், வேற ஆப்ஷன் இல்ல. அடுத்ததா லக்கி நாராயணன் போனாரு. இத இந்த வேற வழி இல்லாம ஓட்டு போடுறாங்க. அடுத்ததா ஐஸ்வர் வர சொன்னார் அர்ஜுன் சார். ஐஸ்வர்யா நீங்க வாங்க. அட்வான்டேஜ் விஜய் அவங்களோட ஓட்டையும் கொடுக்க இப்ப ஐஸ்வர் கிட்ட ரெண்டு ஓட்டு இருக்கு. ஸ்டீல ஓட் என்னும் அட்வான்டேஜ், உங்கள் ஓட்டோடு சேர்த்து நீங்கள் போட முடியும். டேக் இட். தேங்க் யூ விஜய். ரெண்டு ஓட் போய் போடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த வாரம் இனிகோக்கு ஓட் போடுறதுக்கான பவர் இல்ல. சோ அதை ஸ்க்ரோல்ல வந்து படிக்க சொன்னாரு நம்ம அர்ஜுன் சார். ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது, நீங்கள் ஓட் போடக்கூடாது. சரி, நீங்க எல்லாரும் ஓட் பண்ணிட்டீங்க, இப்ப நான் போயிட்டு அந்த ஓட்டிங் ஜார் எடுத்துட்டு வரேன், நம்ம கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் போனாரு. ஓட்டு என்ன போறேன், முதல் ஓட்டு இனிகோ, ரெண்டாவது ஓட்டு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓட்டுமே இனிகோக்கு தான் போட்டிருந்தாங்க. யார் போட்டிருந்தான்னு பாத்தீங்கன்னா நம்ம தாடிவாலா பாடிவாலா அம்ஜத். சாரி இனிகோ. நாராயணனும் இனிகோக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாரு. இப்போ அடுத்ததா வரப்போற ரெண்டு ஓட்டுமே ஐஷு போட்டது. நாலாவது ஓட்டு இனிகோ, ட்ரைபல் பஞ்சாயத்து. சோ இப்ப மொத்தமா எல்லாருமே இனிகோக்காக தான் ஓட் பண்ணிருக்காங்க. அஞ்சு ஓட்டு நீங்க தான் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு, ஆல் தி பெஸ்ட். அந்த ப்ளூ பாக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் கேட்டாரு. ப்ளூ பாக்ஸ் இன்னைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்தில் பிஸ்ட் இருக்கு. அந்த ஸ்க்ரோல்ல என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எலிமினேட் ஆயிருக்க பர்சன் இன்னும் ஷோ விட்டு போகல, அவங்களை எலிமினேட் பண்றதுக்கு ஸ்மாஷிங் ஐடலுக்கு பதிலா இந்த வாட்டி நம்ம டிரா தி ராக்ஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. இருக்குது டிரா தி ராக்ஸ். Black வந்தா சேஃப், White வந்தா எலிமினேட்டட். இப்படி ஒரு அட்வான்டேஜ் வரும்போதே தெரியலையா இனிகோ வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு, அதுக்கு ஏத்த மாதிரி கருப்புகள் தான் வந்திருந்தது. Wow! Congratulations! ஆனா நல்லா பிளான் பண்றீங்கப்பா உங்க ஆளுங்களை தக்க வைக்கிறதுக்கு. Congratulations! வாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கும், ஸோ அதை தாண்டி கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் சொன்னாரு. நல்லா ஃபைட்டர்ஸுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், வண்டியில் கட்டப்பட்ட குதிரைகளுக்கு போக போக தனி குதிரை. மூணு வாரமாக இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதை பொதுவாக சொல்கிறத விட்டுட்டு ஒரு சிலர் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, குட் லக், ஐல் சி யூ வெரி சூன். இனிகோ ஹாப்பியாக இருங்க. இங்கே எந்த கத்தி உண்மைதான் அர்ஜுன் சார், மிஸ் ஆயிடுச்சு. ஒரு பத்து நாளாக நடக்கிறதெல்லாம் பார்த்தா சர்வைவர் ஷோவே ஏதோ ஸ்கிரிப்டடாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை உங்களுக்கும் தெரியுதா கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா யாரெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, யாரெல்லாம் பிளேயர் இல்லை அப்படின்னு நினச்சோமோ அவங்களுக்கெல்லாம் எது வருமோ அந்த மாதிரியான டாஸ்க்காகவே கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. இம்யூனிட்டி சேலஞ்சில் இது வரைக்கும் பசல் கேமே நான் பார்த்ததில்லை, ஆனால் கரெக்டாக இந்த வாரம் இம்யூனிட்டி சேலஞ்சில் பசல் கேம் தான் வருது. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே புரியலை. சரி, நம்மளுடைய பதிலுக்கு வருவோம். நீங்கள் வந்து ஒரு சைடாக பேசுகிறீங்க, ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ரைட், ஓகே, அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போது உங்கள் டீமில் நல்ல திறமையான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அந்த டீமில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, மட்டம் தட்டுறாங்க. உங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தரே ஆப்போசிட் டீமுக்கு வந்து உங்களை பற்றி தரக்குறவாக பேசுகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனும் அந்த மாதிரியான ஒரு எமோஷனும் தான் இப்போது வேடர்கள் டீமுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. சர்வேவருடைய 78வது எபிசோட் ரிவ்யூ நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா பிடிக்காதவங்க கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க ஷஃபி ஜோனுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஸ்கிரிப்டடா தெரியுது, சர்வைவர் குரூப் பண்றது வயிறெல்லாம் எரியுது, என்ன பண்றது, நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.